பைபிள்ல ஒரு சில பழங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதுல பெரும்பாலான இடத்தை பிடிச்சது திராட்சை. திராட்சைன்னு சொல்றப்போ அதனுடைய எல்லா பாகங்களும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. திராட்சை செடி, திராட்சை கொடி, திராட்சை கனி, திராட்சை ரசம், திராட்சை தோட்டம், திராட்சை தோட்டக்காரர், இந்த மாதிரி அதனுடைய எல்லா பாகங்களை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. சோ இன்னைக்கு நாம எதை பத்தி ஆராய போறோம் அப்படின்னு சொன்னா திராட்சை தோட்டம். இந்த திராட்சையினுடைய எல்லா பாகங்களும் பைபிள்ல ஒரு ஒரு விஷயத்தோட ஒப்பிடப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு திராட்சை செடி அப்படின்னு எடுத்தா ஏசு கிறிஸ்துவனோட ஒப்பிடப்பட்டிருக்கு. திராட்சை கொடி அவருடைய மக்கள். திராட்சை கனி கீழ்ப்படிதலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி திராட்சை ரசம் ஏசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. திராட்சை தோட்டக்காரர் அப்படின்னு சொல்லும் போது அது பிதாவினோட ஒப்பிடப்பட்டிருக்கு. அப்போ திராட்சை தோட்டம் அப்படின்னு சொல்றப்போ அது எதனோட ஒப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா அது பாதுகாப்புக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் பகுதிகளில் வந்து திராட்சை தோட்டம் அமைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு லேசான காரியம் இல்லை, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அது வந்து அவ்வளோ ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடம். அந்த திராட்சை தோட்டத்தை வந்து அவங்க அவ்வளோ பத்திரமா வந்து பாதுகாத்துக்குவாங்க. அவ்வளோ அவங்க வாட்ச் டவர்ஸ் எல்லாம் வச்சு பாதுகாத்துக்குவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க கொஞ்சம் அசந்தா கூட ஓநாய்கள் வந்து அந்த திராட்சை தோட்டத்தை வந்து பாழ்படுத்திட்டு போயிடும். இதே மாதிரிதான் ஏசு கிறிஸ்துவும் அவருடைய பிள்ளைகளை அந்த அளவுக்கு பாதுகாக்கிறார், கண்ணும் கருத்துமா பாதுகாக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா இங்கேயும் கொஞ்சம் அசந்தா கூட நிறைய ஓநாய்கள் அவருடைய பிள்ளைகளான நம்மள பாவத்துல வீழ்த்துறதுக்கு ரெடியா இருக்கு. சோ அதனால ஆண்டவர் வந்து நம்மள ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் அவர் அந்த அளவுக்கு நம்மள பாதுகாத்துட்டு இருக்கிறார். சோ இன்னைக்கு நாம ஒரு திராட்சை தோட்டத்தை இஸ்ரேல் மக்கள் எப்படி அமைப்பாங்க அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இந்த ஒரு ஒரு ஸ்டெப்போடையும் நம்ம நம்மள ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறாரு அப்படிங்கறத ஒப்பிட்டு நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஃபுல் இதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பைபிள்ல எதுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா ஏசாயால 5:1-7 இருக்கிற வசனங்களை தான் நாம இதுக்கு ரெஃபரன்ஸா எடுத்திருக்கோம். சோ இந்த திராட்சை தோட்டம் அமைப்புன்றது இஸ்ரேல் பகுதிகளில் எப்படி அவங்க அமைப்பாங்க அப்படிங்கறத தான் நாம இப்போ ஆராய போறோம். சோ முதல் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு திராட்சை தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த திராட்சை தோட்டம் எங்க அமைக்கிறது அப்படிங்கறத இடத்தை சூஸ் பண்றது. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஒரு திராட்சை தோட்டம் அமைக்கிறதுக்குன்னு இடத்தை தேர்ந்தெடுக்கிறது. சோ எந்த மாதிரியான இடத்தை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா ஏசாயா 5:1 கொடுக்கப்பட்டிருக்கு. செழுமை மிக்கதொரு குன்றின் மேல் என் நண்பருக்கு திராட்சை தோட்டம் ஒன்று இருந்தது. சோ செழுமையான ஒரு குன்றின் மேலதான் அவங்க திராட்சை தோட்டம் அமைக்கிறதுக்கு வந்து டிசைட் பண்ணுவாங்க. குன்றுன்னு சொல்றப்ப அது ஒரு சின்ன மலைப்பகுதி. இஸ்ரேல் பகுதிகள் எல்லாமே மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த ஒரு பகுதி. அதுல ஒரு குன்றின் மேலதான் அவங்க அந்த திராட்சை தோட்டம் அமைக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. எதுக்காக அங்க போய் திராட்சை தோட்டம் அமைக்கணும், ஏன்னா இங்க இருந்து அங்க ஏறி அந்த திராட்சை தோட்டத்துக்கு போறதே கொஞ்சம் கஷ்டம், மேல ஸ்லோப்ல அவங்க ஏறி போகணும். ஆனா அதே ஒரு பிளேன் சர்ஃபேஸ்ல ஒரு பள்ளத்தாக்குல அவங்க திராட்சை தோட்டம் அமைக்கிறதுன்றது ஈஸியா இருக்கும். ஆனா ஏன் அவங்க அங்க அமைக்கிறாங்க அப்படின்னா அங்க வந்து இன்னும் அந்த திராட்சை தோட்டம் வந்து நிலைச்சு நிக்கும், ஒரு பாதுகாப்பா இருக்கும். அந்த திராட்சை தோட்டம் மழை வெள்ளம் எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சு நிலைச்சு நிக்கும். அதே ஒரு பள்ளத்தாக்குல ஒரு பிளெயின்ஸ்ல அவங்க வைக்கிறப்போ ஒருவேளை மழையோ வெள்ளமோ வரப்போ அந்த திராட்சை தோட்டம் பாழாகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. இதே மாதிரிதான் ஆண்டவர் தனக்கான பிள்ளைகளா தன்னுக்காக செயல்படுற நபரா தேர்ந்தெடுக்கிறதும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கடுமையான உள்ளத்தவரா தான் இருக்கும். எப்படி இந்த குன்றின் மேல அமைக்க போற திராட்சை தோட்டத்துக்கு வந்து அவங்க ஏறி போறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டத்தோட அவங்க அந்த இடத்துல போய் ரீச் பண்றப்போ அவங்களுக்கு ஒரு நிலைச்சு நிக்கக்கூடிய ஒரு திராட்சை தோட்டம் அந்த இடத்துல இருக்குமோ அதே மாதிரி ஆண்டவரும் இந்த கடுமையான
கடுமையான உள்ளத்தவர்களுடைய கடுமையான உள்ளம் கொண்டவர்களுடைய உள்ளத்துக்குள்ள கஷ்டப்பட்டு போனார்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆண்டவருக்காக எப்பவும் நிலைச்சு நிப்பாங்க. நிறைய பேர் பார்ப்போம், பார்க்கும் போதே ரொம்ப பக்தியா எப்பவுமே கோயிலுக்கு போயிட்டு எப்பவுமே ஆண்டவரோடயே இருப்பாங்க. ஆனா அவங்கள விட சில பேர் ஆண்டவருக்கு எதிரா இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு நொடி பொழுதுல ஆண்டவருக்காக நிலைச்சு நிக்க, ஆண்டவருக்காக வந்து நிக்கிறத நம்ம பார்த்திருப்போம். சோ இது இந்த மாதிரிதான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கிறதும் கடுமையான உள்ளத்தவரை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு பைபிள்ல ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும்னா நாம பவுல வந்து சொல்லலாம். அப்போஸ்தலரான பவுல், அவர் சவுலா இருந்தப்போ கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் எதிராக எந்த அளவுக்கு செயல்பட்டாரோ அதே ஆண்டவர் அவர் உள்ளத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் ஆண்டவருக்காகவும் நிலைச்சு நின்றார். இப்போ செகண்ட் பாயிண்ட், இப்ப திராட்சை தோட்டம் வைக்கிறதுக்கு இடத்தை தேர்ந்தெடுத்தாச்சு. இப்ப அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு குன்று, ஒரு மலை பகுதின்றனால கல்லு மண்ணு பாறைகள் இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு பகுதியா தான் இருக்கும். ஒரு திராட்சை தோட்டம் வைக்கிறதுக்கான ஒரு ஏதுவான ஒரு இடமா இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க? ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னா, அதே ஏசாயா 5 ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை களைந்தெடுத்தார் அப்படின்னு கொடுக்கப்பட்டார். அதாவது அந்த இடத்தை ஃபர்ஸ்ட் தோட்டம் அமைக்கிறதுக்கான ஒரு இடமா மாத்துவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இருக்கிற கல்லு பாறைகள் எல்லாத்தையுமே அவங்க கொத்தி அதை வந்து எடுப்பாங்க. மேலோட்டமா இருக்கிற கற்களை மட்டும் இல்ல, ரொம்ப ஆழமா டீப்பா இருக்கக்கூடிய கற்களையும் சேர்த்து அவங்க வந்து எடுப்பாங்க. சோ அந்த பகுதிகளில் வந்து இஸ்ரேல் பகுதிகள்லாம் வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா கற்களால் கட்டப்பட்ட வீடுகளாக தான் இருக்கும். சோ ஒரு திராட்சை தோட்டம் அவங்க அமைக்க ஆரம்பிக்கும் போது சைட்ல வந்து அவங்க வீடும் கட்ட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த குன்றின் மேல பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்குமா. சோ அதை வச்சு அவங்க வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கல்லு பாறைகள் தேவையில்லாத எல்லாத்தையுமே அவங்க கொத்தி அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவாங்க. சோ இதே மாதிரிதான் ஆண்டவர் அவருக்கான பிள்ளையா அவருக்கான மக்களா வாழ்றதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கைய வந்து முதல்ல மாத்துவார். அவர் அவருடைய பணிக்காக ஒருத்தரை தேர்ந்தெடுத்த உடனேயே அந்த பணியை வந்து அவருக்கு கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பாவங்கள், அவங்க வாழ்க்கையில ஒட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத பாறைகள் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆழத்துல இருந்து, சில சமயம் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில கூட அனுபவிச்சிருப்போம், நம்ம ஆண்டவருக்குள்ள நெருங்கி போக போக நம்ம என்னைக்கோ செஞ்ச தப்பு என்னைக்கோ செஞ்ச ஒரு பாவம் எது தேவையில்லாத காரியம் எல்லாம் நமக்கு இப்போ வந்து நமக்கு ஞாபகத்துல வந்து அது எல்லாமே நம்ம வந்து ஒப்பு கொடுத்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ற மாதிரி நமக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அது ஏன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையோட ஆழத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் எல்லா தேவையில்லாத காரியங்கள் எல்லாத்தையுமே அவர் சுத்தம் செய்கிறார். இப்ப தேர்ட் பாயிண்ட், இடத்தை தேர்ந்தெடுத்தாச்சு, திராட்சை தோட்டம் வைக்கிறதுக்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தாச்சு, அந்த இடத்தை சமப்படுத்தியாச்சு, அதுல இருக்க தேவையில்லாத கற்கள் எல்லாம் எடுத்து சமப்படுத்தியாச்சு. இப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏசாயா 5 அதே 2 வசனத்துல கொடுத்திருக்கு, நல்ல இன திராட்சை செடிகளை அதில் நட்டு வைத்தார் அப்படின்னு இருக்கு. அதாவது அந்த இடத்துல நல்ல கனிகளை நட்டு வைப்பாங்க. இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மள தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில இருக்க தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள், ஆண்டவர் விரும்பத்தக்க காரியங்கள் எல்லாமே நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள வந்து நம்ம உள்ளத்துக்குள்ள வரும். நம்மளே கூட உணர்ந்திருக்கலாம், நம்மளுடைய குணங்கள் ஆண்டவருக்குள்ள நெருங்கி வர்றதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் அதுக்கப்புறமும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம குணத்திலையும் நிறைய மாற்றங்களை நம்ம உணர ஆரம்பிப்போம். அது எதனால அப்படின்னா, ஆண்டவர் நம்ம உள்ளத்துக்குள்ள நல்ல கனிகளை நல்ல விஷயங்களை நம்ம உள்ளத்துல நட்டு வச்சிருக்கார், நம்ம வாழ்க்கையில அவர் நட்டு வச்சிருக்கார். சோ அதனுடைய செயல்பாடு நம்ம வாழ்க்கையில நமக்கு தெரிய வரும். அது மற்றவர்கள் கூட நம்ம வாழ்க்கையை பார்த்து உணரும் விதமா தான் நம்மளோட வாழ்க்கை மாறும்.
மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க, அதுக்கப்புறம் அதுல இருக்க தேவையில்லாத கற்களை எல்லாம் எடுத்தாச்சு, இப்போ அந்த இடத்த சமப்படுத்தி நல்ல கனிகளை வச்சாச்சு. இப்ப நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மத்தேயு 21வது அதிகாரத்துல 33வது வசனம் பார்ப்போம். மேலும் ஒரு உவமையை கேளுங்கள், நிழக்கிலார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். சோ நானாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நல்ல கனிகள் எல்லாம் நட்டதுக்கு அப்புறம் அந்த கனிகள் பாதுகாக்கப்படணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுத்தி வேலி அமைக்கப்பாங்க. அந்த திராட்சை தோட்டத்தை சுத்தி ஒரு வேலி அமைக்கப்படும். இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும், நம்ம ஆண்டவருக்குள்ள நெருங்கி போக 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 நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்மள சுத்தி ஒரு பெரிய வேலி இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஈஸியா செஞ்சுட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இந்த உலக பிரமாணமா நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனா இப்போ அந்த ஆண்டவருக்குள்ள நெருங்க நெருங்க நம்ம செயல் நம்ம செய்யணும்னு நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ டஃப்பா இருக்கும். எதுக்காக அப்படின்னா, ஆண்டவர் அந்த நம்மளை சுத்தி ஒரு வேலி அமைச்சிருப்பாரு. தேவையில்லாத காரியங்கள் எதையும் நம்ம செஞ்சிடக்கூடாது. அதனால நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிற நல்ல கனிகள், நல்ல ஒரு ஆண்டவருக்கு பிரியமான செயல்கள் நம்ம வாழ்க்கையில இருக்க ஆரம்பிக்குதுல, அது எல்லாமே வீணா போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக, நம்ம வாழ்க்கை திரும்பியும் ஒரு பாவ வாழ்க்கைக்குள்ள போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் வந்து நம்மள சுத்தி ஒரு பெரிய வேலியை வந்து போட்டு வச்சிருக்காரு. ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கும், அதை நம்ம உணர்வோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவருக்குள்ள நெருங்கி வராதப்போ பாத்தீங்கன்னா, நம்ம ஈஸியா நம்ம நிறைய விஷயங்கள் நினைச்ச உடனே பண்ணுவோம். ஆனா அவருக்குள்ள நெருங்கி போங்க போக போக நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும். நம்மளால நினைச்சா கூட எந்த ஒரு செயலையுமே நம்மளால செய்ய முடியாது. சோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மள வேலி அடைச்சு பாதுகாக்கிறார். இது எதுக்காக ஆண்டவர் இந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு வேலி அமைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஒருத்தனை விட்டு வெளியே போன அந்த தீய ஆவி வந்து அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்து பார்க்குமா, அது அழகா சுத்தம் பண்ணி அழகா நீட்டா இருக்கிறப்போ அது போய் அது வேற சில பேய்களை கூட்டிட்டு வந்து அதுக்குள்ள குடியிருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கான். அப்ப அவங்களுடைய நிலைமை முந்தின நிலைமையை விட பிந்தின நிலை ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த ஒரு காரணம் தான், நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சுத்தம் பண்ணி சரியா வச்சிருக்கும் போது நம்ம போய் தேவையில்லாத காரியங்களை நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா, அது முன்னாடி இருந்ததை விட பின்னாடி வந்து ரொம்ப பெரிய பாதிப்பா இருக்கும். சோ அந்த ஒரு கஷ்டம் நமக்கு வந்துடக்கூடாது, அந்த ஒரு பாதிப்பு நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையை சுத்தி ஒரு வேலி அமைக்கிறாரு. இப்ப அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, நட்டு வச்ச கனிகளுக்கு எல்லாம் அந்த திராட்சை கனிகளுக்கு எல்லாமே உரங்கள் வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த கற்களை எல்லாம் சரி செஞ்சு அதுக்கப்புறம் அதுல நல்ல கனிகளை நட்டு வச்சு அது பாதுகாக்க சுத்தி வேலி அமைச்சிருப்பாங்க. வேலி இல்லாத தோட்டங்கள் பாத்தீங்கன்னா மிருகங்களால வந்து பாதிக்கப்பட்டு அது ஒண்ணும் இல்லாம போயிடும். அந்த கனி வந்து நல்லா வளரணும் அப்படின்னா, ஒரு பாதுகாப்பா வளரணும்னா வேலி ரொம்ப அவசியம். இப்ப வேலியும் போட்டாச்சு, இப்ப அந்த செடிகள் அந்த கனிகள் வளர்றதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு நல்ல உரங்கள் வந்து கொடுக்கணும். நம்ம ஆண்டவருக்குள்ள நெருங்கி ஆண்டவர் நம்மள தேர்ந்தெடுத்துட்டாரு, நம்ம வாழ்க்கைய சரி செஞ்சிருக்காரு, நம்ம வாழ்க்கையை சுத்தி வேலி அமைச்சாச்சு. இது அப்ப அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அந்த செடி வந்து வளராது, அது அப்படியே இருக்கும், நாளடைவில் அது அப்படியே பாழாக்குறதுக்கும் சான்சஸ் உண்டு. அப்ப என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தேவையான உரங்கள் வந்து போடணும். ஸோ நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை நமக்கு நிறைய நம்ம கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்ல பண்ணணும். நிறைய
இப்ப நிறைய இடத்துல நமக்கு வந்து ஆண்டவரோட வார்த்தைகள் சொல்லப்படுது. நம்ம மாஸ்க் போகும்போது நமக்கு அந்த இடத்துல நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுது, அது நம்ம உள்ளத்துக்குள்ள போகுது. இந்த மாதிரி நம்ம நிறைய இப்ப சோசியல் மீடியால நம்ம நிறைய ஆண்டவரோட வார்த்தைகளை கேட்கிறோம், பாடல்கள் கேட்கிறோம். சோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில அது நிறைய இருக்கும்போது, அந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில செயல்படும் போது, நம்ம உட்கார்ந்து இந்த வார்த்தையை நம்ம அன்றாடம் வாசிக்கும் போது, இது மூலியமா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நிறைய நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த வார்த்தைகள் நமக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுத்து, இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு உரம். இந்த உரம் போட போட போட, இந்த வார்த்தைகள் நம்ம உள்ளத்துக்குள்ள போக போக போக, நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள நல்ல செழிப்பா நல்ல ஆரோக்கியமா நம்ம வளர ஆரம்பிப்போம். இப்ப ஆறாவது பாயிண்ட், செடிக்கு நல்லா உரம் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த செடி என்னாகும், நல்ல வளர ஆரம்பிக்கும். இந்த செடி வளர ஆரம்பிக்கும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வேலியை தாண்டி வளர ஆரம்பிக்கும். அப்ப ஒரு சில கிளைகள் வந்து அந்த வேலியை தாண்டி போகும். அப்ப அந்த சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேலியை தாண்டி போற கிளைகள், அந்த தேவையற்ற கிளைகளை அவங்க வெட்டுவாங்க. எதுக்குன்னா, இந்த செடி இந்த கிளை வெளியில போகும்போது அதை வந்து சாப்பிடுற ஒரு மிருகமாட்டம், ஒரு ஆடு மாடோ அந்த செடி அந்த கிளைய வச்சு சாப்பிட இழுக்கும் போது இந்த முழு செடியுமே வந்து ஆட்டம் காமிக்க ஆரம்பிக்கலாம். சோ அதனால அந்த தேவை இல்லாத கிளைய வந்து அவங்க வெட்டிடுவாங்க. அது வெட்டுறதோட மட்டும் இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போட்டிருக்க வேலிய வந்து இன்னும் கொஞ்சம் மேல உயர்த்திடுவாங்க. இது இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் பாத்தீங்கன்னா, சில பேர் நம்ம வாழ்க்கையில ஒரு தேவையற்றவர்களா இருப்பாங்க. நம்ம அவங்க வாழ்க்கையில நம்ம கூட ஒட்டிட்டே இருப்பாங்க. நமக்கு அவங்க நமக்கு தேவை இல்லாதவர்கள் தெரியாமே அவங்க வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில ஒட்டிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கான ஒரு முன்னேற்றமோ இல்ல நம்ம வாழ்க்கை அடுத்த ஒரு நல்ல ஒரு இதுக்கு போறதுக்கான சூழ்நிலை அமையாம நம்ம வாழ்க்கை அப்படியே இருக்கும். சில சமயம் அவர்களால நம்ம வாழ்க்கை ஆட்டம் காமிக்கிற மாதிரி கூட இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிற நபர்களை ஆண்டவர் முதல்ல வெட்டி வீழ்த்துவார், நம்மள வேர் பிரிப்பார். நம்ம வாழ்க்கையோட கட்டுப்பாடுகள், நம்ம வந்து இன்னுமே வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வர ஆரம்பிப்போம். இந்த உலக பிரமாணமான நீங்க நிறைய பார்த்தோம்னா, நம்ம ஆண்டவருக்குள்ள போக போக நம்ம இந்த உலக காரியங்களை விட்டு வெளியில இருப்போம். நம்ம ஒரு தனியா தெரிவோம், மற்றவர்கள் எல்லாம் ஒன்னா இருப்பாங்க, நம்ம மட்டும் கொஞ்சம் தனியா தான் இருப்போம். ஆண்டவருக்குள்ள இருக்கிற மக்கள் தனியா தான் இருக்கிற மாதிரி இருப்போம். நம்ம ஒரு யாரோடையும் சேராம ஒரு வேர் பிரித்தவர்களாக தான் இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவங்களுக்குள்ள ஒரு வேலிக்குள்ள அவங்கள பாதுகாக்கிறதுனால அந்த தேவையற்ற கிளைகள் எல்லாம் ஆண்டவர் வாழ்க்கையை விட்டு வெட்டி வீழ்த்துறார். தேவையற்ற கிளைகள் நீக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பைபிள்ல இருந்து நம்மளுடைய இஸ்ரேல் மக்களையே கூட எடுத்துக்கலாம். ஆண்டவர் எகிப்துல இருந்து அவங்களை விடுதலையாக்கி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நடுவுல ஒவ்வொரு கட்டத்திலையும் நிறைய பேர் வந்து அவங்க புலம்புறது, அவங்க வந்து ஆண்டவருக்கு விரோதமா செயல்படுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ண பண்ண ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, தேவை இல்லாதவர்கள் எல்லாம் கழிச்சுட்டே வந்தாங்க. கழிச்சுட்டு வந்து கடைசி வரைக்கும் ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருந்த அந்த மக்கள் தான் அந்த கானான் தேசத்துக்குள்ள அவங்க உள்ள போனாங்க. சோ இதுதான் வந்து ஒரு சிறந்த எக்ஸாம்பிள், நம்ம இந்த தேவையற்ற கிளைகளை வெட்டுறதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து இஸ்ரேல் மக்கள். இப்போ ஏழாவது பாயிண்ட், எப்படி ஒரு திராட்சை செடியில ஒரு தேவையில்லாத கிளைகள் வெட்டப்பட்டுச்சோ, அதே மாதிரி கனி தரக்கூடிய சில கிளைகளை கூட சில நேரங்கள்ல அவங்க வெட்டுவாங்க. எதுக்காக அப்படின்னா, அது மேலும் கனி நல்ல ஒரு கனிகளை கொடுக்கறதுக்காக சில சமயம் தேவையுள்ள கிளைகளை கூட வெட்டுவாங்க. இதே மாதிரிதான் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட எப்படி தேவை இல்லாதவர்களை வந்து வெட்டி வீழ்த்தினாரோ, தேவை இல்லாதவர்களை நம்ம வாழ்க்கையில இருந்து அகற்றினாரோ, அதே மாதிரி தேவை உள்ளவர்களையும், நம்ம மேல அக்கறை கொண்டு இருக்கிறவங்களையும், நம்ம மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கவங்கள கூட சில காரணங்களுக்காக ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையை விட்டு பிரித்து எடுப்பார்.
நம்ம ரொம்ப நம்ம மேல அக்கறை வச்சிருக்கவங்க கூட நம்ம அந்த அக்கறை நம்ம வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு நம்மள நகர்த்த விடாம கூட நமக்கு அது ஒரு வேலியா இருக்கலாம். சோ அந்த மாதிரி கிளைகளை கூட நம்ம அந்த 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 நெருக்கமான நமக்கு மேல பிரியமா இருக்கவங்க கூட நம்ம கூட வாழ்க்கையில ஒட்டிட்டு இருக்கிறப்போ நம்ம மேலும் வளர விடாம அவங்க தடுக்கலாம். சோ அதனால அந்த கிளைகளை கூட ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில இருந்து நம்ம அந்த நபர்களை கூட ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு எடுப்பாரு. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பைபிள்ல இருந்து சொல்லணும் அப்படின்னா யோசேப்பு ரூபன் இவங்க ரெண்டு பேரையும் சொல்லலாம். யோசேப்ப வந்து அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் சாகடிக்கணும்னு நினைப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு பள்ளத்துக்குள்ள தூக்கி போடலாம் அப்படின்னு முடிவு எடுப்பாங்க. ரூபனும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒத்துக்குவாரு. எதுக்காக அப்படின்னா இப்போ யோசேப்ப வந்து அந்த பள்ளத்துல போட்டுடலாம், அதுக்கப்புறம் சகோதரர்கள்லாம் போனதுக்கு அப்புறம் வந்து யோசேப்ப நம்ம காப்பாத்தி கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் ரூபன் வந்து அவ யோசேப்ப பள்ளத்துல போடுறதுக்கு ஒத்து வராரு. ஆனா ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்னா யோசேப்பு எகிப்துக்கு போகணுங்கிறது தான் ஆண்டவருடைய திட்டம். அப்போ அந்த திட்டத்துக்கு வந்து ஒரு ஒரு குறு ஒரு முட்டுக்கட்டையா இருக்கிறது அந்த இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபன். ஆனா ரூபன் வந்து யோசேப்பு மேல அக்கறை கொண்டவராக இருக்காரு. யோசேப்பு எப்படியாவது காப்பாத்திடணும், அவருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சுதான் ரூபன் இருக்கிறார். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறப்போ அந்த பிக்சர்ல அந்த சீன்ல பாத்தீங்கன்னா ரூபன் எங்க போனாருன்னே தெரியாது. சகோதரர்கள் வந்து பள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த யோசேப்ப தூக்கி மீதியானர்கள் கிட்ட வந்து வித்துட்டு விக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரூபன் வந்து அந்த பிக்சர்லயே இருக்க மாட்டார், எங்க போனாருன்னே வந்து சொல்லப்படல. அதுக்கப்புறமா தான் வந்து அவர் கேட்பார், எங்க பள்ளத்துல இருந்த யோசேப்ப காணமே அப்படின்னு சொல்லி கேட்பார். சோ இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா சில சமயங்கள்ல நமக்குள்ள நெருக்கமா இருக்கிறவர்களையும் அவருடைய நம்மை குறித்து அவருடைய திட்டம் நிறைவேற அவங்கள சில காலங்கள் வந்து பிரிச்சு வைப்பாரு. கடைசியா எட்டாவது பாயிண்ட், இந்த அளவுக்கு ஒரு திராட்சை தோட்டம் அமைக்க ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தை சமப்படுத்தி அங்க நல்ல கனிகள் எல்லாம் நட்டு வேலி அமைச்சு தேவையில்லாத கிளைகள் எல்லாம் அகற்றி தேவையுள்ள கிளைகளையும் கழித்து நல்ல உரங்களை போட்டு இந்த செடிகளை இந்த அளவுக்கு பாதுகாப்பா வளர்த்தது எதற்காக அப்படின்னு சொன்னா யோவான் நற்செய்தி 15:16 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்ப எதுக்காக இந்த அளவுக்கு அந்த திராட்சை தோட்டம் வந்து அந்த திராட்சை செடி பராமரிக்கப்பட்டுச்சுன்னா நல்ல கனிகளை கொடுக்கலாம். ஒருவேளை அந்த 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 செடி நல்ல கனிகளை கொடுத்துச்சு அப்படின்னா அது மேலும் மேலும் நல்ல பாதுகாக்கப்படும், நல்ல வளரும். ஒருவேளை அந்த செடி கனிகள் கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா இசையா 5:5-6 என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, என் திராட்சை தோட்டத்திற்கு செய்ய போவதை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன், கேளுங்கள், நானே அதன் வேலியை பிடுங்கி எறிவேன், அது தீக்கிரை ஆகும், அதன் சுற்று சுவரை தகர்த்தெறிவேன், அது மிதியுண்டு போகும், நான் அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளைகள் நறுக்கப்படுவதில்லை, கடையை அகற்ற மண் கொத்தப்படுவதில்லை, நெருஞ்சியும் முட்புதர்களுமே அதில் முளைக்கும், அதன் மீது மழை பொழியாதிருக்க மேகங்களுக்கு கட்டளை இடுவேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த இவ்வளவு தூரம் பராமரிச்சதுக்கு அப்புறமும் அந்த செடி நல்ல கனிகளை கொடுக்கல அப்படின்னா அந்த செடி அந்த அந்த தோட்டம் அது எல்லாமே வந்து அந்த தோட்டக்காரராலேயே பாழாக்கப்படும். சோ இன்னைக்கு இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்குன்னா ஆண்டவர் இந்த அளவுக்கு நம்மள
பராமரிச்சு நம்மளை பாதுகாத்து நம்மள வேர் பிரிச்சு நம்ம வாழ்க்கையில இருக்க தேவையில்லாத காரியங்களை எல்லாம் அகற்றி இவ்வளவு தூரம் நம்மளை பாதுகாத்து பராமரிக்கிறது எதுக்காக அப்படின்னா, அவருடைய நோக்கத்தை நாம நிறைவேற்றுவதற்காக. நாமும் நல்ல கனிகளை கொடுக்கணும். அவர் எந்த நோக்கத்திற்காக நம்மளை அழைச்சாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றணும். ஒருவேளை நம்ம நிறைவேற்றாம நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம என்னதான் ஆண்டவர் இறங்க வாழ்க்கையில செயல்பட்டாலும் நாம நம்மளுடைய விருப்பப்படி நம்மளுடைய இதப்படைதான் வாழறோம் அப்படின்னா, நாம ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக நம்மளுடைய வாழ்க்கை வீணாக போகிறதுக்கு நம்மளே காரணமாக இருக்கும். சோ நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்மள என்ன செயல்பட சொன்னாரோ அதை நம்ம செய்யும் போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கும். இல்ல அப்படின்னா இந்த உலகத்துக்கு பயந்து இந்த உலக மக்கள் நம்மள என்ன நினைப்பாங்களோ அவங்க நம்மள என்ன நினைப்பாங்க, ஆண்டவர் பாட்டுக்கு சொல்றாரு நம்ம இதை செஞ்சா நம்மள ஏத்துக்குவாங்க, அதை செஞ்சா இதை பண்ணுவாங்களா, சரியா வருமா அப்படின்னு யோசிச்சு நம்மளுடைய சுயத்தை அங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக ஆயிரும். சோ இந்த ஒரு திராட்சை தோட்டத்திலிருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு ஒரு விஷயம் நீங்க உணர்ந்து பாருங்க. நம்ம வாழ்க்கை ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு, நம்ம ஒருவேளை கடின உள்ளத்தவர்களாக இருந்தோமா அப்படின்னு. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம அப்போ அப்படி இருக்கிறவங்க தான் இப்ப நம்ம ஆண்டவருக்குள்ள நெருங்கி இருக்கோம்னா ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அப்ப ஒவ்வொரு கட்டமா யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்த தேவையில்லாத அந்த பாவங்கள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கி இருக்கோம், நமக்குள்ள நல்ல கனிகள் வந்திருக்கும். அப்போ நமக்குள்ள ஆண்டவர் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும், வேலிகள் அமைச்சிருக்காங்க, தேவையில்லாத கிளைகளை வெட்டி இருப்பார் ஆண்டவர், தேவையுள்ளவர்களையும் ஆண்டவர் நம்ம கிட்ட சில காரணங்களுக்காக பிரிச்சிருப்பார், நல்ல உரங்கள் வார்த்தைகள் நம்மளுடைய எல்லா ஆசீர்வாதங்கள் அபிஷேகம் எல்லாமே நமக்குள்ள வந்திருக்கும். அதுக்கு இது எல்லாமே இருக்கிறது எதுக்காக, நம்ம நல்ல கனிகளை கொடுக்கணும்ன்றதுக்காக தான். சோ நம்ம ஒரு நிமிஷம் யோசிப்போம், நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சாரே, நாம அந்த கனிகளை கொடுக்கிறோமா இல்லையா? ஒருவேளை கொடுக்க தவறி இருந்தா இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கனிகளை கொடுக்க நாம முயற்சி செய்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமா.